வங்கிகள் தனியார் மயமாக்கலை எதிர்த்து வங்கி ஊழியர்களின் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டம் இன்று தொடங்குகிறது. இரண்டு பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு பொதுத்துறை வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் தரப்பில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2019 பொதுத்துறை வங்கியான ஐடிபிஐயின் பெரும்பான்மை பங்குகள் எல்ஐசியிடம் விற்கப்பட்டன. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 14 பொதுத்துறை வங்கிகளை இணைத்துள்ள மத்திய அரசு தற்போது மேலும் 2 பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க திட்டமிட்டுள்ளது. இதனை கண்டித்து மார்ச் 15 மற்றும் 16 ஆகிய 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக வங்கி ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்திருந்தது. அதன்படி இன்று தொடங்கும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் சில தனியார் வங்கியில் பணியாற்றும் சுமார் 10 லட்சம் ஊழியர்கள் பங்கேற்க உள்ளனர். இதற்கிடையில் 13ஆம் தேதி மாதத்தின் 2ஆம் சனிக்கிழமை மற்றும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதாலும் அதனைத் தொடர்ந்து 2 நாள் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் என்பதால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் வங்கிகள் செயல்படா சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களின் பரிவர்த்தனைகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. எனினும் பெரும்பான்மையான தனியார் வங்கிகள் வழக்கம்போல் செயல்படும் என தெரிகின்றது.